மாற்றத்தாலும் அதன் தோற்றத்தாலும் மனகுலத்தில் மனித நேயம் மறைந்து மரண பயமும் திகிலும் தலைவிரித்தாடும் தருணம் இது. அற்புதமான தேவ கிருபை உங்கள் மீது பரவிப்பாய இருக்கிறது. I see little lion clubs been released from the army of God. தேவனுடைய சேனையில் இருந்து சிறு சிங்க குட்டிகள் அனுப்பப்படுகிறதை பார்க்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பாத்தீங்கன்னா அப்புறம் வேத வாசிப்புல பாத்தீங்கன்னா கூட
நல்ல வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாளைக்கு நாலு அதிகாரி போட, நேத்து கூட சொன்னா என்கிட்ட ஒரு பைபிள் ஃபுல்லா முடிச்சிருக்கேன் டாடி அப்படின்னு. நல்லா படிப்பா அதுமாரி சொல்லியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் சைமனுடைய அம்மா. சைமன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் பேச ஆரம்பிச்சான், ஒரு 2 வயசு இருக்கும். இப்போ அவன் பேச ஆரம்பிச்சோடனே அவனுக்கு முதல் முதல்ல வேத வசனத்தை தான் நான் வந்து சொல்லி கொடுத்தோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு அந்த வசனத்தை அவன் முதல் முதல்ல அவன் பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய வார்த்தையா பேசுனது வந்து கர்த்தருடைய வசனம் தான். அந்த அந்த வசனத்தை தான் அவன் வந்து பேச ஆரம்பிச்சான். அதுக்கப்புறத்துல இருந்து அவனுக்கு வந்து ஃபுல்லா வேத வசனங்களை வந்து சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். எல்கேஜி யூகேஜி அப்பெல்லாமே வந்து நிறைய வசனங்களை வந்து மனப்பாடம் செஞ்சான். அவன் ஒரு டெடிக்கேட்டடோட அவன் வந்து படிப்பான். அவங்ககிட்ட அந்த ஒரு கிருபையை வந்து கத்தர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஸ்கூல் ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் ரீடிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட வந்து கத்தருக்குள்ள முதலிடம் கொடுக்கணும்ன்ற எனக்குள்ள வாஞ்ச அது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சின்ன சின்ன காரியம் கூட முதலிடம் கத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவனோட வந்து ரீடிங் ஸ்கூல் புக்ஸ் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்க வைக்கணும்னு சொல்லி அவனை வந்து வாசிக்க வச்சேன். நான் சின்ன சின்னதாக படிக்க வச்சேன். சாம் 121 வந்து வாசிக்க வைப்பேன், எழுத்து கூட்டி படிக்க வைப்பேன் நான் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் அது படிச்சு அதுக்கப்புறம் ஒன்னு ஒரு ஒரு அதிகாரமா அதிக அதிகமா படிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ரெகுலர் ரீடிங்கை வந்து படிக்கிறதுக்கு அவனை வந்து ஹேபிட்ல கொண்டு வந்தேன். அவனும் வந்து எந்த ஒரு இதுமே சொல்ல மாட்டான். அவனும் ரொம்ப பிரியமா அதை வந்து வாசிப்பான். அது அவனுடைய வேலையா அவன் கருதுவான். இது முடிக்கலன்னா அது ஒரு இதுவா இருக்குமே சொல்லிட்டு அவன் காலையில எழுந்து அது படிச்சிருவான். அது ரெகுலரா அது டெய்லி அந்த ஒரு ஹேபிட் அவனுக்குள்ள அதுவே வந்துச்சு. படிக்க மாட்டான் அப்படிலாம் அந்த எல்லாம் இல்ல. படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி படிக்கணும்ன்ற அவனுக்குள்ளாம மைண்ட்ல வந்து அது வந்து செட் ஆயிடுச்சு. பட் ரெகுலர் ரீடிங் வந்து படிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா அவனை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக வேண்டி அவனுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் தரேன். டெய்லியும் வந்து படிச்சுட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைபிள் ரீடிங் வந்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். டியூஷன் பிள்ளைங்களோட சேர்ந்து இவனும் வந்து படிக்க ஆரம்பிச்சான். அப்போ இவனுக்குள்ள ஒரு வாஞ்ச ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் முடிக்கணும் பைபிள் ரீடிங் அப்படின்னு. அப்போ வந்து அதே போல வந்து ஒரு டைம் கொடுத்துருந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம். அதுக்குள்ள இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிட்டான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கணும்ன்றதுக்காகவே வந்து காலையில எழுந்து படிப்பான். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் டைம் ஒரு நோட் எல்லாம் ஒன்னு போட்டு கொடுத்துருவேன். நீ எந்த டைம் யூஸ் பண்ண, நீ எந்த டைம்ல நீ படிச்ச, எத்தனை அதிகாரம் படிச்ச, எனக்கு வந்து ப்ரூஃபோட வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் ஒன்னு போட்டு கொடுத்துட்டேன். அதுல வந்து அவன் வந்து அந்த ஹேபிட்டை வந்து அவன் வந்து வளர்த்துக்கிட்டான். டெய்லி வந்து என்ன அந்த கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன நீ அந்த பைபிள் ரீடிங்ல கேரக்டர்ஸும் எனக்கு மென்ஷன் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டும் வந்து போட்டு கொடுத்துட்டேன் நான். அதுல அந்த கேரக்டர்ஸ் எழுதுவான், இத்தனை அதிகாரம் வாசிச்சேன், இப்படியா அந்த மாதிரி பண்ணும்போது பைபிள் ரீடிங் வந்து முடிச்சது. கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையில ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் ரீடிங் முடிச்சான். அதுக்கப்புறமா இந்த வருஷமும் நான் சொன்னேன் செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ண அப்படின்னு. அதே போல இந்த வருஷமும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணி 2 தடவை வந்து பைபிள் ரீடிங் வந்து முடிச்சிருக்கான். இப்ப 3rd time வந்து ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்குள்ள அந்த வேத வசனம் வந்து அதிகமா அவனுக்குள்ள வந்து அவன் வந்து உட்கொண்டுகிட்டே இருக்கான். அது மட்டும் எங்களால நல்லா கவனிக்க முடிஞ்சது. ஏன்னா நம்ம வந்து சொன்னால பிள்ளைங்க அது வந்து கீழ்படிஞ்சு அதை வந்து கை கொள்ளணும்னா அது நம்மளுடைய பிரயாசத்தினால நிச்சயமா இருக்க முடியாது. கர்த்தர் தான் வந்து அவனுக்குள்ள ஒரு விசேஷத்தை கிருபை தேவனுடைய தீர்மானத்தின்படியாக அவன் வந்து அதிகமா வந்து வசனத்துல அவன் வந்து அதிகமா வந்து வளர்ந்துட்டே வரான். வேதத்தை தவறாமல் கற்றுக்கொண்டு வந்த சைமன் அதற்கு இணையாக ஜபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்க. ஜெபன்னா வந்து தேசத்துக்காக தான் அதிகமா அவன் ஜெபம் பண்ணுவான். தேசத்துக்காக பாயிண்ட் வந்து சொல்லுவோம், அதுக்காக அவன் வந்து ஜெபம் பண்ணுவான். வாழ்க்கையில வந்து ஜெப வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் கர்த்தர் வந்து அவனுக்கு நல்ல ஒரு ஜெபாவின நிரப்பிருக்காரு. எது அவங்க தங்கச்சி கிட்ட ஜெபம் பண்ண சொன்னா கூட டக்குனு எழுந்திரிச்சு நான் பண்றேமான்னு சொல்லி எல்லா ஜெப என்ன குறிப்பு சொன்னாங்களோ அந்த குறிப்பு அப்படியே ஜெபம் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய ஜெபம் அவன் மாமாக்கு ஜெபம் இந்த இன்னும் பாத்தீங்கன்னா அந்த இந்தியாவுக்கோசரம் ரொம்ப பாரப்பட்டு ஜெபிப்பான். ஊழியக்காருக்கு ஜெபிப்பான், ஏஞ்சல் டிவிக்கோசரம் ஜெபிப்பான். அது மாதிரி எங்க குடும்பத்துல எனக்கு டிரான்ஸ் வராம ரொம்ப நாளா இருந்தது அரக்கோணத்துல, அதுக்கோசம் ஜெபம் பண்ணா. ஜெபம் பண்ணோட எனக்கு மெட்ராஸ் அதுமாதிரி டிரான்ஸ் கிடைச்சது. என்னோட கர்த்தர் என் மகனுடைய ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கேன், அதுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திருக்கேன். இன்னும் கர்த்தர் அவனை வந்து அநேக தரிசனம் கொடுத்து தேசத்திற்கு பயன் ஒரு ஆசீர்வாதமா வைக்கணும், அதுக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்திருக்கேன். இப்படி கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு வந்த சைமனுக்குள் சிறு வயது தொடங்கியே ஒரு தாளந்து சிறப்பாய் வெளிப்பட்டு கொண்டு வந்தது.
அதுக்கப்புறமா கர்த்தர் வந்து அவனுக்கு கொடுத்த ஒரு தாளந்து வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறது. ட்ரம்ஸ் கிளாஸ்க்கு அங்க போயிட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்குள்ள ஒரு ஆசை, சர்ச்சில் எப்படியாவது வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்காக ஜாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ட்ரம் மாஸ்டர் ஒரு நாள் போன் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ச்ல வந்து ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேக்குறாங்க, நீங்க சைமன் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் அனுப்புறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து 8 வயசுல அவன் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சான். வாழ்க்கையில் வளர்த்துவிட வேண்டும் என்று தாகம் கொண்ட சைமனின் தாயார் ஏஞ்சல் டிவி நடத்திய மலாகுட்டிஸ் ப்ரொஃபெடிக் கேம்புக்கு அழைத்து சென்றாங்க. ப்ராஃபிட்டிக் கேம்ப்ல தான் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் டிவிலாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ சொல்லுவாங்க சின்ன பசங்களாம் எப்படி தரிசனம் பாக்குறாங்க பாரு சைமன் உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லுவேன். நானு அந்த ப்ரோக்ராம்லாம் உட்காந்து பார்ப்பான். எனக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த வசனம் வந்து என் பிள்ளைங்களிடத்துலயும் வந்து நிறைவேறணும்னா ஃபர்ஸ்ட் நான் விசுவாசிக்கணும்னு சொல்லி யோவேல் 2:28 வசனத்தை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் விசுவாசிச்சேன். உன் குமார் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ அந்த வசனம் வந்து எனக்குள்ள ரொம்ப ஆழமாக நான் வந்து அதை வந்து விசுவாசிச்சேன். கண்டிப்பா நிச்சயமா என் குமாரர், என் குமார்த்தி ஷாரன் சைமன் இவங்களுக்கும் அந்த இந்த கிருபை வந்து கத்த தருவாரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமை பார்த்து நான் ஆசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து கத்தர் வந்து என்ன இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியா கத்தர் செஞ்சிருக்கிறாரு. ப்ராஃபிட்டிக் கேம்ப்ல பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டேன் நானு. நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நான் வந்து செயல்பட்டனும் அதுல எல்லாமே வந்து பிள்ளைங்களும் வந்து ஒத்துழைச்சாங்க. நான் வரமாட்டேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பிள்ளைங்க வந்து அந்த கேம்ப்ல வந்து கலந்துகிட்டாங்க. வீட்டுல வந்து நான் சொல்லி அனுப்புறது ஜெபம், பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அங்க போய் நல்லா வந்து ஜெபம் பண்ணணும், நல்லா வர்ஷிப் பண்ணணும், வர்ஷிப்ப கத்துக்கிறதுக்காக தான் உங்களை அனுப்புறேன். ஆனா சின்ன வயசுலயே வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து அங்க போயிட்டு அவங்க டெடிக்கேட்டடா அவங்க இருந்தாதான் வந்து அங்க வந்து பிளெஸிங்கே கிடைக்கும். அது போல பிள்ளைங்க வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு நல்லா வர்ஷிப் பண்ணி அந்த இடத்துல தரிசனம் வந்து எனக்கு வந்துச்சுமா. அப்பவும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தரிசனம் பார்த்தாலும் ஒண்ணு சொல்ல அவன் பாட்டும் விளையாடிட்டு இருக்கான். அப்ப நான் வந்து கூப்பிட்டு கேட்டேன், என்ன உனக்கு ஏதாச்சும் அனுபவம் கிடைச்சதா, விஷயம் எதனா கிடைச்சதானா? கிடைச்சது மம்மி அப்படின்னு சொன்ன. அப்போ ரொம்ப சந்தோஷமாச்சு. கர்த்தர் வந்து இந்த 7 வயசு முடியற டைம் அப்போ அவன் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டிக் கேம்ப் அவன் ஜாயின் பண்ணும் போது அப்போ கர்த்தர் வந்து அவனை வந்து இப்படியாக அவனை ஆசீர்வச்சான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தரிசனத்தை நான் சொல்ல போறேன். நான் முதல் முதல்ல எங்கள் அம்மா வந்து ப்ராப்பர்ட்டி கேம்ப் கொண்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து நான் உள்ளே போகும்போது எனக்கு ஒரு பைபிள் ஸ்கூல் ஆட்டம் வந்தது. நான் வந்து தரிசனம் பார்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கையில் வச்சு நான் ஜபம் பண்ணும் போதே சப்பா வந்து எனக்கு வந்து ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அவங்க வந்து நான் நெருப்பாக இருந்துச்சு அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்புறம் ஒரு ஒல்லி வந்து என்னை அப்படியே கண்ணு அப்படியே பளிச்சு நின்றுது. அப்போ அது வந்து என்னை அபிஷேகித்து அப்புறமா அபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த ஒல்லி வந்து அப்படியே மறந்துச்சு. நான்
ஜெபிச்சு நிற்கும் போது ஏசப்பா நான் பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணும். நான் இப்போ ஜெபிச்சு நிற்கும் போது நான் வந்து தூதரை கண்டேன். அப்போ வந்து மேலேருந்து ஒரு புறா வந்தது, ஒயிட் கலரில் இருந்தது. அப்புறம் வந்து அதை சுற்றிட்டு என் தலைமையில் அமர்ந்தது. இதுதான் நான் வந்து செகண்ட் தரிசனமாக பார்த்தேன். டெம்பிள நான் தேர்ட் டே தரிசனத்தை நான் வந்து நான் சொல்ல போறேன். நான் வந்து ஜெபிச்சு நிற்கும் போது கருப்பு கலர்ல இருந்தது. கருப்பு கலர்ல வந்து அவங்க வந்து பெரிய பிசாசுங்களா இருந்தது. அந்த இடத்துல வந்து ஏசப்பா வந்து ஒரு பட்டையம் கொடுத்தாங்க. அந்த பட்டையத்து சாத்தனை விட்டு சொன்னாங்களா. நான் வந்து அந்த அதேபடி நான் வந்து வெட்டிட்டேன். அப்புறம் வந்து சாத்தான்ல செத்து போயிடுச்சு. கர்த்தருடைய கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சைமன் இன்னும் அந்த அனுபவத்தில் வளர அவனின் தாயார் தொடர்ந்து ஏஞ்சல் டிவி நடத்தும் மலா குட்டிஸ் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அழைத்து வந்தாங்க. அங்கேயும் சைமன் பல தரிசனங்களை பார்த்தாங்க. அவைகள் எல்லாமே நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய தரிசனங்கள். அதுக்கப்புறமா வந்து அவனை வந்து இந்த டச் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏஞ்சல் டிவி ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதுக்கு கூட்டிட்டு போவேன். அது கூட்டிட்டு போகும்போது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எனக்கு தலைவலிக்குது மம்மி, ஹோல் டே அங்க உள்ள என்னால இருக்க முடியல, கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சான். அப்போ கூட விடல நானு, இல்லப்பா ஒரு ரெண்டு டைம் உனக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதே சரியா போயிடும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இதே நம்மளோட இதுதான் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஏத்துக்கிட்டான். கரெக்டா ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதெல்லாமே வந்து போக ஆரம்பிச்சோம். ஸோ அங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர்லயும் வந்து தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து ஃபோர்த் தரிசனத்தை நான் இப்போ சொல்ல போறேன். ஏஞ்சல் டிவி நடத்துகிற ஃபாஸ்டிங் பேர்ல நான் வந்து ஏசப்பா தரிசனம் கொடுத்ததை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நான் வந்து இந்த அவங்க வர்ஷிப் டீம் வந்து வேற ஒரு பாட்டு பாட்டிருந்தாங்க அந்த தரிசனம் கிடைக்கணும்னு. நான் வந்து காது முடிங்கன்னு ஜபா ஆவி ஊற்றும் அந்த பாட்டு, எங்க அம்மா வந்து ஜபா ஆவி வேணும்னு கேட்க சொன்னாங்க. நான் அதன்படி நான் ஜபம் பண்ணியிருந்தேன். அப்போ வர்ஷிப் டீம் வந்து பண்ணாங்க. நான் வந்து ஜபாவி ஊற்றும் இந்த பாட்டு வந்து நான் பாடியிருந்தேன். அப்போ வந்து ஏசபா வந்து என்னை வந்து ஒரு கிளவுட்ல வந்து கூட்டின் பண்ணாரு. சொன்னாரு இதை நம்ம போபால் வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சந்து இருந்தது. அந்த சந்துல வந்து அப்படியே அழுக்கா இருந்தது. அப்புறம் வந்து ஏசபா சொன்னாரு இந்த அழுக்கெல்லாம் வந்து பெருகி போகாதபடிக்கு நீ வந்து ஜபிக்கணும், நீ வந்து போராட்டி ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் திருப்பியும் நான் அதே இடத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அது போபாலுக்கோசரம் நான் ஜெபிச்சேன். நான் வந்து ஜெபம் பண்ணி நிற்கும் போது சிலுவையை பார்த்தேன். ஏசப்பா வந்து ரத்தமா கொட்டியிருந்து அப்படியே அங்க வந்து தூங்கி இருந்தாரு. அப்போ வந்து அதுல இருந்து ஒரு டிராப் வந்தது. அந்த டிராப் வந்து கண்ணில் பட்டு எரிஞ்சது. அப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டுன்னு ஃபீல் பண்ணேன். அதன் பின்பு சைமனின் அம்மா இந்த வருடம் நடத்தப்பட்ட மலா குட்டிஸ் பிரபதி கேம்புக்கு அழைத்து கொண்டு சென்றாங்க. அங்கே ஏசப்பா சைமனின் அழைப்பை குறித்து திட்டமாய் பேசினார். இன்னும் பல தரிசனங்களையும் காட்டினார். ஜெபிச்சு நிற்கும் போது ஏசப்பா வந்து ஒரு சுருள் கொடுத்தாரு. அந்த சுருளில் வந்து ரத்த சாட்சி குறித்து இது எழுதிந்தது. அப்புறம் சொன்னாரு நீ கடுத்த காலத்துல ரத்த சாட்சியாக நீ மறிப்ப அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா ஏசப்பா சொன்னாரு இது வந்தா இதுதான் உன்னோட அடையாளம், நீ ரத்த சாட்சியா மறிக்க இதுதான் உன்னோட அடையாளம் அதுன்னு இந்த ஸ்க்ரோல பார்த்து சொன்னாரு. இந்த வருஷம் ப்ராஃபிட்டிக் கேம்ப்ல தான் வந்து கர்த்தர் அவனுக்கு என்ன அழைப்பு இருக்குன்னு சொல்லி அவங்கிட்டே நேரடியா பேசினாரு. வெளிப்படுத்தினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு விடாமல் காத்துக்கொள்ளவும் அதில் நன்கு வளரவும் மலா குட்டிஸ் கிளப்புக்கு தொடர்ந்து வந்தாங்க. நம்ம சைமன் அங்கும் தேவன் ஒவ்வொரு வாரமும் தரிசனங்கள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் பேசிக்கொண்டே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னா மலா குட்டிஸ் இல்லாம எனக்கு அன்னிய பாஷை வர ஆரம்பிச்சது. நான் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே பண்ணும்போது ஏசப்பா வந்து மலை மலை கூட்டிட்டு போய் அங்க வந்து கத்தி பட்டையம் கொடுத்தாரு எனக்கு. அது வந்து சாத்தனை வெட்ட கொடுத்தாரு. அப்ப வந்து அதை நான் விட்டும் போது ஒர்க் ஆகலையா. அப்ப வந்து ஏசப்பா சொன்னாரு அந்நிய பாஷையில பேசு அது ஒர்க் ஆகும்னு சொன்னாரா. அப்போ நான் அந்நிய பாஷையில பேசி அதை சாத்தனை வெட்டினா
அப்புறம் அது ஒரு கை சாத்தன் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ரெகுலரா மலை குட்டிஸ் போகும்போதெல்லாம் அன்னி பாஷையில நிரம்பி அவன் வந்து பேசுறதும் தரிசனங்களை பாக்குறதுமா இருந்துச்சு. நான் வந்து மலை குட்டிஸ்ல ஆன்ட்டி சொன்னாங்க எல்லாரும் புஸ்தகத்தை வந்து சாப்பிடணும், வாய்க்கு நல்லா இருக்கும், ஆனா வயிற்றுக்கு அது வந்து கசப்பா இருக்கும் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் வந்து அதன்படி நான் இயேசுப்பாகிட்ட ஜபம் செஞ்சேன். அப்போ வந்து ஒரு தூதன் வந்து எனக்கு வந்து ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாரு. அந்த புஸ்தகத்துல வந்து ரெட்டி ப்ரௌனிஷ் கலர்ல இருந்தது, அது வந்து சாக்லேட் ஆட் வந்தது. சாப்பிட்டு பார்த்தா வாய்க்கு நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்ததான. வயிற்றுக்குள்ள போகும்போது அது வந்து அப்படியே கசக்கா அந்த வயிற்றுல அப்படியே கசப்பா இருந்ததா. அப்புறம் சொன்னாரு, ஏசப்பா நீ வந்து டெய்லி பைபிள் வாசிக்கணும், அது வந்து நீ அப்புறம் வரங்காலத்துல வந்து நீ வந்து ஏசப்பா சொன்னாரு, வரங்காலத்துல நீ வந்து இந்த நான் கொடுக்குற வசனத்தை எல்லாருக்கும் நீ சொல்லணும், இதான் உன்னோட வேலை. அப்படியே ஒரு நாள் வீட்டிலேயும் தன் நண்பர்களிடம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? July 31st வந்து ஸ்கூல் ஆஃப் டேவா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணி அவங்க கிட்ட சொன்னேன், நீ வீட்டுல நீ வந்து அபிஷேகத்துல நிரம்பு, நான் நீ பேசுறத நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கும் வந்து அவன் வந்து ஒபே பண்ணான், எதுவும் இது பண்ணல. லஞ்ச் பண்ணிட்டு உட்காந்து நாங்க ஒரு 2:00 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அவனுக்குள்ளாக வந்து அந்த அபிஷேகத்தை கற்று நிரம்பி அன்னி பாஷையில பேச ஆரம்பிச்சு ஒரு 2 hours வந்து அவன் கண்ணை துறக்கல, கீழே அப்படியே படுத்துட்டேதான் வந்து அன்னி பாஷையில பேசிட்டே இருந்தான். அவனுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அப்ப தெரியாது. அப்புறம் ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு ஈவினிங் நைட் எழுப்புதல் ஜபிக்கணும், எழுப்புதல் வந்து எலியாவை போல எழுப்புதல் இங்க நடக்கணும் அப்படின்னு நீ வந்து ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து நான் வீட்டுல வந்து இதுதான் என்னோட வீட்டுல வந்து நடந்த சம்பவம். ஈசப்பா சைமனே பல இடங்களுக்கு ஆவியிலே எடுத்து கொண்டு போய் அங்கு உள்ள பாவங்களை காட்டி அதற்காக ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். சைமன் இந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் யோவில் 2:28 அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அவங்க அம்மா தான் முழுக்க முழுக்க காரணம். முதலாவது, பெற்றோர்கள் இந்த கடைசி கால அபிஷேகத்தை விசுவாசிக்கணும், தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அப்பொழுதுதான் அது உங்கள் பிள்ளைகளுக்குள் வல்லமையாய் கடந்து செல்லும். இப்போ சைமன் எல்லா சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போறாங்க, ஜெபிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட இணைந்து நீங்க வந்து ஜெபிக்கணும். ஓகே, ஸ்தோத்ரம் 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 யேசப்பா, யாக்கோபின் தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், இசாக்கின் தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஆபிரகாமி தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், தாவீதின் தேவனே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம், சாலமோனின் தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், துதிகத்தில் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம், எகுவா ஈரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், எகுவா ரஃபா சோத்ரம் 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 சோத்ரம், கூடாத காரியம் நீ செய்பவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், இசுவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல சப்பா சோத்ரம் சோத்ரம், இசப்பா சப்பா இந்த சிறு பிள்ளைகளை சப்பா நீர சப்பா அதப்பா உங்களோட ஞானம் தச்சப்பா அவங்களுக்கு தாங்க சப்பா எசப்பா அவங்களை சப்பா பிசாசு துரத்த எச்சப்பா அடிச்சப்பா பிசாசு எச்சப்பா திருப்பி அடி சப்பா திருப்பி தருவீராக அடி தரு தருவீராக பசங்க தப்பா ஒரு வழி வந்த வயசு சப்பா ஏழு வழியா ஓடி சிதறு பசங்க தப்பா எல்லா வீட்டுல இருக்கிற எல்லா பிசாசு அந்தகார வழி நம்ம இப்பொழுதே போவதாக பசங்க சப்பா இப்பொழுதே சப்பா எங்க டிவிக்காக சப்பா நாங்க வரோம் சப்பா எங்க டிவில இருக்கிற எல்லா ஸ்டாஃப் சப்பா நீ சப்பா பாதுகாப்பீராக பசங்க ஆசீர்வதிப்பீராக பசங்க சப்பா எசப்பா தப்பா
ஏஞ்சல் டிவியில விரோதமாக எழும்புறெல்லாம் அந்தகாராவி பொழுதே இயேசு நாமத்தினாலே போவதாக தப்பா இந்த போய் எழும்ப கூடாது ஏசப்பா பிசாசின் தடைகளை பொழுது இயேசு நாமத்தினாலே போவதா பிசாசப்பாசப்பா பயந்து ஓடவதா வெக்கப்பட்டு போவதா இருப்பேங்கச்சப்பா ஏசப்பா நியூ பில்டிங் கட்ட இருப்பேங்கச்சப்பா இது பாத்துக்கின தேவைகளை சந்திப்பீராக இருப்பேங்கச்சப்பா நீ ராஜ ஆசீர்வதிப்பீராக இருப்பேங்கச்சப்பா அவங்க அந்த ஏஞ்சல் டிவியில சப்பா சேனல் சப்பா நீங்க பெருக வைப்பீராக இருப்பேங்க வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். சென்னை